السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: قال رب السجن أحب إلي مما يدعونني إليه، وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنك لا تدع شيئا استطاع الله تعالى إلا أعطاك الله عز وجل خيرا منه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. உலகை படைத்து பரிபாலனம் செய்கின்ற வல்லோன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் முடித்தாரட்டமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கடைபிடித்து தொடங்கி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தரவிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்லோர் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான எண்ணம், ஆசை, வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேற்றத்தை அடைந்துவிட வேண்டும், முன்னேற்றம் கண்டுவிட வேண்டும். இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு ஆசை. நமது கண்களுக்கு முன்பாக வாழ்வின் சில உயர்வுகளை கண்டுவிட்டு நம்மை விட ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு உயர்தரமான இடத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களை காண்கின்ற பொழுது பலர்களுக்கு அவர்களை குறித்துண்டான ஒரு பெயராக ஏற்படுகின்றது. சிலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அது போன்ற ஒரு வசதி வாய்ப்பை, ஒரு வாழ்க்கையை தந்துவிட மாட்டானா என்கின்ற ஒரு ஆசை, ஒரு இயக்கம் நமக்கு ஏற்படுகின்றது. இது உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஒரு இயல்பான ஒரு நிலைமை. இன்று யார் யாரெல்லாம் வாழ்வில் சில படித்தரங்களை, சில உயர்வுகளை கண்டிருக்கின்றார்களோ, இவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம், கடந்த கால வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாம் செய்யாத அல்லது நாம் அனுபவிக்காத ஏதோ ஒரு தியாகத்தை, ஏதோ ஒரு கஷ்டத்தை அவர்கள் செய்துதான் இன்று இந்த உயர்வை கண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக அவர்களுடைய வாழ்க்கையின் பின்புக்கமாக இருக்கும். சிலர் இன்று படிப்பில் ஒரு உயர்தரமான பதவியில் இருக்கிறாங்க, கலெக்டர், ஐஏஎஸ். கண்டிப்பா இவர்கள் அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் அதற்கு அவர் செய்த தியாகங்கள், அதற்கு அவர்கள் செலவழித்த முயற்சிகள், இவைகள் தான் இன்று அவர்களை ஒரு உயர் அந்தஸ்தில் வச்சிருக்கு. அது ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய மேனா இருக்கிறார், ஒரு பெரிய ஆணா இருக்கிறார்,
அவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கைகளில் பலநாள் தூக்கத்தை தொலைத்திருப்பார், இன்று ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருப்பார். இப்படி யார் யாரெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் தனது கடந்த கால வாழ்க்கைகளில் ஏதேனும் சில தியாகங்களை கொடுத்துத்தான் இந்த உயர்வை அடைந்திருக்கிறார்கள், அடைவார்கள். இது உலகத்திலேய யதார்த்தமான ஒரு போக்கு. இந்த விதிகளை மீறி சிலர்கள் இப்படியும் இருக்கலாம். நானும் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படுறேன். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து என் வாலிபத்திலிருந்து நான் இன்னும் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறேன், வாழ்க்கையை உயர்வு காண முடியல. சில தியாகங்கள், பல தியாகங்கள் நமது தியாகத்திற்குண்டான ஒரு உயர்வை கொடுத்து விட்டாலும் சில தியாகங்கள் சில நேரங்களில் இது போன்ற ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு தியாகம் நமக்கு வாழ்வில் எப்பொழுதும் ஏமாற்றத்தை தந்துவிடாது என்பதாக அல்லாஹும் சரி அல்லாஹின் தூதரும் சரி நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். உலகத்தில் சில முன்னேற்றங்கள் காண வேண்டும், அதற்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் பல நேரங்களில் அந்த தியாகத்திற்குண்டான வெளிப்பாடு நாம் கண்கூடாக கண்டுவிடுகின்றோம். சில வேளைகளில் நாம் தியாகம் செய்தாலும் அதற்குண்டான பிறகு பலனை நம்மால் அடைய முடியவில்லை. ஆனால் அல்லாஹும் ரசூலும் நமக்கு ஒன்று இப்படி சொல்வார்கள், ஒரு விஷயத்தில் நீங்கள் தியானம் செய்யுங்கள், கண்டிப்பாக அதற்குரிய பிறவி பலனைகள் அடைந்து தீர்வீர்கள், அதில் ஏமாற்றலை நின்றால். அது என்ன தியானம்? நிரந்தரமானால் தனது வார்த்தைகளினால் இப்படி சொல்லித் தருவார்கள், இன்னைக்கு நான் தத விஷயங்கள் நிச்சயமா என்றாராம் நீ ஒரு தியாகத்தை உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ விட்டுக் கொடுக்கின்றாய், நீ அர்ப்பணிக்கின்றாய், தியாகம் செய்கின்றாய், யாருக்காக? அல்லாஹ்விற்காக. நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம், ஆனால் அந்த காரியத்தை அல்லாஹ்விற்காக விட்டுக் கொடுக்கின்றோம். பெருமான் இப்படி சொல்வார்கள், இல்லா அழகா சொல்லாஹு, நீ எதனை இறந்தாயோ, நீ எதனை விட்டுக் கொடுத்தாயோ அல்லாஹ்விற்காக நீ விட்டுக் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதனை விட இறந்தது ஒரு பகரத்தை அல்லாஹ் உனக்கு தந்தே தீர்வான். இது நவீன பெருமானாருடைய சத்தியவாதி. இன்றைய உலகத்தில் பல தியாகங்கள் வேண்டும். சில பேர் நாம் பார்த்திருப்போம் ஆரம்ப காலங்களில் சில தவறுகள் கடுமையாக இருப்பார்கள், மதுவிற்கோ புகைக்கோ போதைக்கோ இன்னும் பல பழக்கங்கள் கடுமையாக இருக்கலாம். ஆனால் தற்கால வாழ்க்கையை அவர் திருந்தி இருப்பார், கேட்டா சொல்வாரு நான் அவங்களுக்காக விட்டுட்டேன், அவங்க சொன்னாங்க அவங்களுக்காக நான் விட்டுட்டேன், இவங்களுக்காக நான் விட்டுட்டேன். இது போன்ற தியாகங்கள் காண முடியும். சொல்லி காட்டுவார்கள், ஒரு தியாகம் அதற்கு அனுத்தம் உண்டு, அதற்கு உயிரோட்டம் உண்டு. என்ன தியாகம் தெரியுமா? உனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இதனை அல்லாஹ்வுக்காக விட்டு பாருங்க, அல்லாஹ்வுக்கு சுபஹான உபத்தாரா, அதற்குண்டான நாம் அர்ப்பணித்ததற்குண்டான நாம் தியாகம் செய்ததற்குண்டான அல்லாஹ் அதனை விட சிறந்ததாக்கி நமக்கு தருவான். இது அறிஞர் பெருமானார் சத்தியவாதா நமக்கு சொல்லிக்காட்டார். வரலாறுகளை நாம் கொண்டிருப்போம். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பொதுவாகவே நபிமார்கள் எல்லா படைப்பையோட உயர்வானவர்கள். அந்த நபிமார்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. பொதுவாக நபிமார்கள் கஷ்டத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், கஷ்டமே அவருடைய வாழ்வுரிமை. ஆனால் அதிலிருந்து சில விதிகளுக்காக சில நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரர் நவீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நவீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அனுபவித்ததை போன்ற ஒரு ஆட்சி அதிகாரம் கியாமத்வரை எல்லாம் சிலருடைய ஆட்சியை அதிகாரத்தை அவர்களுக்கு நான் செல்வாக்கு விடுக்கி பார்க்கின்ற பொழுது நிரம்பி போகின்றோம். எப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரமாக இருந்தால், எப்பேற்பட்ட செல்வ ஒழுக்காக இருந்தால், அனைத்துமே நவீனா சுலைமான் அழைத்து மன்னர்கள் ஆட்சி நிலைக்கு ஈடாகாது. காரணம் அல்லாஹ் உத்தரவாக்கப்படுத்தான்.
அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியாளருக்கு ஆட்சியாளர்கள் சொந்தக்காரர்கள் சரியா குறைவாக வந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். அதில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வாகனமாக்கி கொடுத்தான். அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வாகனமாக்கினான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், ஃபஸ்ஸர்னா லஹுர் ரீஹ தஜ்ரி பிஅம்ரிஹி ருஹான் ஹைத்து அஸா. நபி நபியா சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், காற்றை வாகனமாக்கினான். தஜ்ரி பிஅம்ரிஹி அவரது கட்டளைக்கு நன்றி, அதை எங்கு நாடுகின்றாரோ வந்து கொண்டு போகும். தஃப்ஸீர்ல எழுதுவாங்க சிலர்கள் ஆச்சிரியாசிற்கு சொந்தக்காரர்கள் அவர்களுடைய வேகமான வாகனத்தை எடுத்துக்கொண்டு 2 மாதங்கள் இடைவிடாமல் பயணித்தால் எவ்வளவு தூரம் இன்னைக்கு நம்முடைய காலத்திற்கு தயாராருங்க. 2 மாதம் இடைவெளியும் இல்லை, அவர் பறந்துகிட்டே இருக்கிற எவ்வளவு தூரம் அவர் போக முடியும் எண்ணி பார்ப்போம். தஸ்பீர எழுதுறாங்க, அல்லாஹ் சொல்றான் அதுதான் அந்த ருஹோ கிடைச்சா ஒரு விரைவான வாகனத்தை எடுத்துக்கொண்டு 2 மாதங்கள் இடைவிடாமல் பயணித்தால் ஒருவரால் எவ்வளவு தூரங்கள் போக முடியுமோ அந்த தூரத்தை சரியான சுலைமானுக்கு வந்தவர்கள் காலையில் ஏறுவார்கள். முகாவுடைய நேரத்திற்குள்ள அந்த இலக்கை அடைந்து விட்டு திரும்பி விடுவார்கள். அசருக்கு பிறகு அந்த வாகனத்தில் ஏறுவார்கள், மகளிருக்குள்ளால் திரும்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தார். இது உண்மையில் பார்ப்பதற்கும் கேள்விப்படுவதற்கும் இதெல்லாம் உண்மையில் மகிழ்ப்பான ஒரு நிகழ்வு. இதன் பின்னணியும் அல்குர்ஆன். அல்லாஹ் ஏன் இந்த அற்புதத்தை கொடுத்தா தெரியுமா? அல்லாஹ் ஏன் இவ்வளவு பறந்து விழுந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தா தெரியுமா? இதன் பின்னணி அல்குர்ஆன் அழகாக பேசுகின்றது. இந்த பின்னணியிலிருந்து நமக்கும் பல படிப்பனையாக இமாம்கள் இதைத்தான் எழுதுறாங்க. அது என்ன பின்னணி? இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்களில் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் ஈடுபாடு இருக்கும். பயங்கரமான மோகம் இருக்கும். சில பேர் ஆடு வளர்க்கிறது பிரியும், சில பேர் கோழி வளர்க்க பிரியும், சில பேர் போண்டா வாங்கி வைக்க பிரியும், சில பேர் வீட்டை எவ்வளவு பொருள் இருந்தாலும் பொருளா வாங்கி குவிக்க பிரியும். மாடல் மாடலா இருக்கும், வெரைட்டி வெரைட்டியா இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு உண்டான ஆசைகள் இயல்பு. அதுபோல நவீனா சுலைமான் மன்னர்களுக்கு என்ன ஒரு மோகம் சொன்னா, குதிரைகள் உலகத்துல எந்த மோத எந்த குதிரை இருக்குதோ அது இவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு ஆசை, அந்த ஆண் தவறா கிடையாது. அந்த குதிரையை நான் போருக்கு போனோம் அல்லாவுக்காக, உலகத்துக்காக இருந்தா தவறு. அவருடைய ஆசை என்ன, உலகத்தில் எந்த மூலையில் எப்பேற்பட்ட உயர்ந்த குதிரை இருந்தாலும் அந்த குதிரைகள் எல்லாம் எனக்கு சொந்தமாகும். இதற்காக அந்த குதிரைகளில் நான் பயணித்து போய் நான் அல்லாஹ்வுக்காக போராடும். இது அவருடைய ஒரு ஆசை மோகம். வரலாறு எழுதுறாங்க, 100,000 குதிரைகள் இருக்கும், 100,000 குதிரைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொன்றும் ஒரு கலர். எழுதுறாங்க அவரிடத்தில் இருக்கக்கூடிய குதிரைக்கு போட்டியாக வேறு குதிரைகள் இருக்காது. அந்த மாதிரி வகையான சில குதிரைகள், சில குதிரைகள் இறக்கைகள் இன்னைக்கூட எந்த குதிரையும் பார்க்க முடியாது. நவீனா சுலைமான் மன்னர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா அவருடைய குதிரைக்கு இறக்கைகள் உண்டு. அந்த குதிரை வகைகள் இப்படி உலகத்தினுடைய எல்லா வெரைட்டிகளில் நவீனா சுலைமான் மன்னர்கள் குதிரைகளை சேடை சேடை வாங்கி குவித்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குதிரைகளை எல்லாம் ஒரு நாள் அழகு பார்ப்பதற்காக, நம்ம இடத்துல என்னென்ன குதிரை இருக்கு பார்ப்போம் என்பதற்காக பணியாளர் சொன்னாங்க, குதிரைகளை எல்லாம் கொண்டு வரிசையா நிறுத்துங்க. குதிரைகள் நிறுத்தப்பட்டது. சரிங்க, நான் அசுரமாக வந்தவர்கள் ஒவ்வொரு வகை குதிரை யா பார்த்து கொண்டே வர்றாங்க, ஒவ்வொரு வகை குதிரை யா பார்த்து கொண்டே வர்றாங்க, பார்த்து கொண்டே வர்றாங்க. இறுதியில் குதிரையுடைய அணிவகுப்பு முடியல, குதிரையுடைய அணிவகுப்பு முடியல. ஆனால் ஒன்று புரிந்து விட்டது என்னங்க, பகல் முடிஞ்சிருச்சு. குதிரை அணிவகுப்பு முடியுது, ஆனா பகல் முடிஞ்சிருச்சு. என்ன, சூரியன் மறைந்து மகிழ்ச்சி நேரம் வருகின்றது, சந்திரன் உதயமா தயாராகிவிட்டது. இதில் நடந்த ஒரே ஒரு தவறு என்ன,
இந்த குருவியுடைய பிரியத்துல இதன் மேல இருந்த அந்த மோகத்துல அதனுடைய அனாதி பிரியத்துல அசர் தொழுகையை மறந்துட்டாங்க. அசருடைய தொழுகை மறந்துட்டாங்க. சூரியன் மறைகின்றது, இப்பொழுதும் ஞாபகம் வருகின்றது, அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம், அல்லாஹ்விற்கு ஒரு தொழுகையை ஒரு கடமை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டோமே என்கின்ற ஒரு பயம், ஒரு உந்துதல், ஒரு அச்சம். நாளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு தொழுகைக்காக என்னத்தில் கேள்வி கேட்டோம், எல்லா வசதி வாய்ப்புகளை எல்லா சௌகரியங்களை உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அத்தனை ஞாபகத்தரை கொட்டி கொடுத்து என்னை வணங்கி என்று சொன்ன அந்த ரப்புக்கு நான் எப்படி நன்றி செலுத்த மறந்தேன். யோசிச்சாங்க, யோசித்தது விளைவு விலை கிடைத்தது. எனக்கு அல்லாஹ் சொகுசான வாழ்க்கையை கொடுத்தான், இவ்வளவு ஞாபகத்தை கொடுத்தான், அப்பெல்லாம் மறக்கவில்லை. ஆனா இந்த குதிரைகளின் மீது இருந்த ஒரு மோகம் எனக்கு அல்லாஹ்விற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை மறக்கடிக்க வைத்து விட்டது என்கின்ற ஒரு கோபத்தில் இந்த குதிரைகளை ஆசை ஆசையாக பார்த்தார்களும் ஆசை ஆசையாக வாங்கினார்களும் ஆசையோடு வாங்கி வளர்த்துக் கொண்டு வந்தார்களும் அப்படிப்பட்ட அந்த குதிரையை நான் தங்களது கடங்களினாலேயே காலையும் கழுத்தையும் விட்டுனான். யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்ம ஒரு பொருளை சோக்கேந்திர நம்ம புள்ள அளவை தொட்டா விட மாட்டோம், எடுத்துடாது, அதுல ஒரு வந்து தாங்க மாட்டோம். ஆனவே நான் தலைமாசம் பண்ணவர்கள் தான் அனாதி பிரியம் கொண்ட ஒரு பொருள் தான். ஆனால் இந்த ஒரு பிரியம் எனது அல்லாவின் பிரியத்தை அல்லாவின் கடமையை மறக்கடிக்கு செய்து விட்டேன். ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த குதிரைகளை இத்தனை காலங்களாக கூற்றி வைத்து அழகு பார்த்தார்கள், குஞ்சு மகிழ்ந்தார்களோ அதே குதிரைகளை நவீன தலைவான் கொண்டவர்கள் தனது கரங்களினாலேயே கால்களிலும் கரண்டை கால்களிலும் எழுத்துகளிலும் வெட்டி அங்கே கொண்டார்கள். சாதாரணமல்ல, லட்ச குதிரைகளும் மாண்டில குடிச்சிட குதிரைகள் அல்ல, லட்சமும் அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவத்தாலா இந்த இவருடைய இந்த தியாகத்தை இவருடைய இந்த இறை நேசத்தை இந்த இறை நெருக்கத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டால் புரிந்து கொண்ட நிலையை விரைவு என்ன தெரியுமா? சரி, எனக்காக நீங்கள் எப்படி எனக்காக நீங்கள் எப்பொழுது நீங்கள் விரும்புகிறதையே அர்ப்பணிக்க துணிஞ்சீர்களோ, நீங்கள் விரும்புகிறதையும் அல்லாவிற்காக கொடுத்தீர்களோ, உங்களது அந்த தியாகத்தை நான் புரிந்து கொண்டேன், வெற்றி கொண்டேன். எனவே இதை நீங்கள் பறப்பதற்கு, நீங்கள் எங்கு நாடு நான் செல்வதற்கு வாகனங்கள் தேவை என்ற சாட்சியை கொடுக்கிறேன். வாகனத்தை தேடி போகணும், தேடி பார்த்து வாங்கிட்டு வரணும், சாட்சி எங்கேயுமே வாங்க தேவையில்லை. அல்லாஹ் அந்த தியாகத்தை வெற்றி கொண்ட நிலையே புரிஞ்சு கொண்ட நிலையை அடையாளம் அதன் விளைவு அல்லாஹ் கொடுத்தா இனி வாகனமே தேவையில்லை, சாட்சி தான் உங்களுக்கு வாகனம். உலகத்தில் பல தியாகங்கள் உண்டு, அந்த தியாகங்களுக்கு விடை கிடைக்குமோ கிடைக்காதோ உறுதியாக தெரியாது. ஆனால் அல்லாஹ்விற்காக ஒரு மனிதன் தான் விரும்பி ஒன்றை அர்ப்பணிக்க துணிந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பகரத்தை அதை விட பன்மடங்காக திருப்பி தருவான். இந்த ரசூலின் வாக்கு அல்லாஹ்வின் செயல்பாடு. ஹிஜ்ரத்தின் வரலாறுகள், ஹிஜ்ரத்தின் வரலாறு நமக்கு தெரியும். இல்லாதவர்களும் வந்தார்கள், இருந்தவர்களும் அத்துறைகளை இழந்துவிட்டு வந்தார்கள். அல்குர்ஆன் பேசும் என்ன தெரியுமா? வாழல்லாஹ் உள்ளதின் ஆமனும் இருக்கும் வாமிலும் சாரிகா லயஸ்தக்ரிபன்னஹும் ஃபில் அர்த் கம ஸ்தக்ரிபன்னஹும் மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்னஹும் தீனன்னஹும். அல்லாஹ் பேசுறான், இருந்தவர்களும் வந்தார்கள், இல்லாதவர்களும் வந்தார்கள், அனைத்தையும் இழந்துவிட்டு பெரும் நாடோடிகளாக வந்தார்கள். அல்லாஹ் பேசுறான், ஒரு காலம் வரும் உங்களை பூமியை ஆழ செய்வன், எப்படி தெரியுமா? இதற்கு முன் நீங்கள் ஆண்டிருக்க மாட்டீர்கள், அப்படி ஆழ செய்வன். அல்லாஹ் வாக்குறுதி உண்மையானது. பத்து மக்காது பாரசீகம் என்பது அதை அரபு மக்களுக்கு இருக்க முடியாத கோட்டை. சித்ரா என்பதும் கேட்டல் என்பதும் அல்லாஹ் ஒன்றுமில்லாத இந்த நாடுகளுக்கு இருந்த சகாபாக்கு அன்புடன் இல்லை. அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் பேசுறான்,
இதற்கு முன்னாள் இருந்தது, சொந்த வாகனம் இருந்தது, மனை மக்கள் இருந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பு கூட இந்த பூமி ஆண்டது கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தரேன். இது போன்ற சிந்தனைகள் இமாம்கள் தப்சீர்களை முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்ல வருவது, ஒரு மூவி அல்லாஹ்விற்காக ஒன்றை இழக்க துணிந்து விட்டான். இது நமக்கெல்லாம் அந்த அருமை சஹாபாக்கள் உயிரை கொடுத்தாரு, என்ன செஞ்சாங்க? இது நமக்கு உயிரை கொடுப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுக்கல. மிக மிக குறைவாக, மிக மிக குறைவாக துணிக்காக நேரங்களை கொடுத்தால் கூட போதும். நாம் விரும்பிய புரோகிராம் அல்லது கிரிக்கெட் மேட்ச் டிவியில பார்த்துட்டு இருக்கோம், வாங்க சொல்றாங்க, கேட்கதான் செய்யுது. ஆனா விட்டுட்டு வரது மனது வரலையே, சொல்லுங்க. இன்னைக்குதான் சொல்லுவோம் புரோகிராம் போன முடியாத, நமக்கு அப்படிதான் தோணுது. வர அல்லாஹ்தான் விட்டு வர்றோம், யாருக்கு தோணுது? யாரும் இதில் உயர்ந்தவர்கள், யாரும் தப்பி போயிருந்தவர்கள், எல்லோரும் இருக்கு. இன்னும் அல்லாஹ் விசேஷம் சாதாரண உலகத்தினுடைய சிறு விஷயங்களை கூட நாம இறக்க துரிய மாட்டோம். பெருமானார் சில விஷயங்களை இப்படி சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் ஊரை விட்டாங்க, உறவு விட்டாங்க, இருப்பிடத்தை விட்டாங்க, என் உயிரையே விட்டார்கள். ரசூலுல்லாஹ் நம்மிடத்துல சில விஷயங்களை கேட்கிறார். நாம ஊரை கொடுக்க வேண்டாம், மனை மக்களை கொடுக்க வேண்டாம், இல்லத்தை கொடுக்க வேண்டாம், என் உயிரை கொடுக்க எதுவும் கொடுக்க வேண்டாம், சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மன் கவ்வம ஐவர் இன்னைக்கெல்லாம் கோபம் வருவதற்கு பெயர் வீரம். நாம கொடுத்துருக்கிறோம் கோபத்திற்கு பெயர் வீரம். ஹரிந்திரமா சொல்றாங்க, ஒருவனுக்கு கோபம் வருகின்றது தவறாக அல்ல, கோபம் கொள்ள வேண்டிய இடமும் கூட. ஒருவருக்கு கோபம் வருது, அந்த கோபம் தவறாக அல்ல, கோபம் கொள்ள வேண்டிய இடம் அல்லாஹ்வின் பார்வையில், ரசூலின் பார்வையில், ஷரியத்தின் பார்வையில் கோபம் கொள்ள வேண்டிய இடமும் கூட. ஆனால் அந்த கோபத்தை, அதாவது அறமபத்து கோபப்பட இது இல்லைங்க. நம்ம மனைவியோ, நம்ம குழந்தையோ, நம்ம பணியாளோ ஒரு தவறு செஞ்சிருக்கான், உலகத்தின் பார்வையில் அடிச்சிருக்க பேர் வீரம். நீ கோபப்படுவதை மறக்கும் அனுமதித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு இடத்தில் உனது கோபத்தை நீ அடக்கி ஆண்டால், உனது கோபத்தை நீ கற்றுக்கள் கொண்டு வந்தால் அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? நாளைய செய்யாம நாளையில் எல்லா மக்களுக்கு முன்பாக உலகத்துடைய ஆதி முதல் அந்த முறை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு முன்பாக அவ்வாறு இந்த அடியானை பெயர் சொல்லி பெருமையோடு பிரியத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் இப்படி சொல்வானா, நீ எந்த பூர்ணிகளை விரும்புகின்றாயோ எடுத்துச்சு, நீ எந்த பூர்ணிகளை விரும்புகின்றாயோ எடுத்துச்சு. யோசிச்சு பார்ப்போம், அத்துணை மக்களுக்கு முன்பாக அல்லாஹ் நமது பெயர் சொல்லி பிரியத்தோடு அழைப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கி. அதற்கு மேல அல்லாஹ் சொல்றான், நீ விரும்பி கூறு, நீ எடுத்துக்கிறான். இப்படி சொல்லுவார்கள், இன்னைக்கு நான் ஆடை ஒரு மனிதனுடைய மதிப்பின் அடையாளம். அது கண்டிப்பா நல்ல ஆடைகள் உடுத்த வேண்டும் தான், அது தவறு கிடையாது. ஆனால் அதற்காக லட்சத்தில் தான் உடுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் கிடையாது. இப்படி பேசுறாங்க, மண் தரக்கல்
மன் தரக்கல் லிபாச சவாபுகள் இல்லாஹி ஒவ்வொரு எப்பதிரு அழகி ஜாகுல்லாஹி உங்கள் செய்யாமா அதா ரூபத்தில் கலாய்க்கு சத்தா யுகஞ்சிரகு மின் ஐயுடனின் ஈமானி சார் ஒரு மனிதன் அவனுக்கு ஆயிரத்தில் லட்சத்தை ஆடை உடுத்த தகுதி இருக்கு உரிமை இருக்குது பெரிய ஒரு முதலாளி மகனா இருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் ஆரம்பத்தை விரும்பாமல் அப்படி இருந்து ஆரம்பத்தை விரும்பாமல் நயமான ஆடை அணிந்து உலகத்தில் வாங்கினான். நீங்க உலகத்தை கூட பார்த்திருப்போம் சொல்லுவதற்குண்ட ஆடை எல்லாம் இல்லை இருந்தாலும் கடந்த வாழ் ஒரு கல்யாணம் நடந்துச்சு உலகத்தினுடைய அத்தனை ஆதிக்கவசம் அங்கு இருந்தது. அதில் ஒரு லேடி மட்டும் தனியா தெரிஞ்சாங்க என்னங்க பல கோடி இல்லை சாதாரண கதர் ஆடை உலகம் முழுக்க ட்ரெண்ட் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் ட்ரெண்ட் பாராட்டு எல்லாம் கோடியில் ஆடை போட்டான் அவனை யாரும் பார்க்கல சாதாரண காடை கதர் ஆடை ஒரு லேடி இன்னைக்கு உலகத்தில் எத்தனை முதல் இடம். அப்ப அல்லாஹ் இருக்கா ஒரு மனிதன் உயர்ந்த ஆடை உடுத்த தத்து இருந்தும் ஒரு சாதாரண ஒரு ஆடை உடுத்தி வாழ்கின்றான் ஒரு பங்கனுக்கு போறான் நயமான ஆடை உடுத்து போறான். அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லா மக்களும் ஆடை இல்லாமல் அம்பலமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அடியானை பேரு சொல்லி பிரியத்தோடு அழைக்கிறான் அரை சமாசுகின்றான். இங்கு உயர்ந்தரமான எத்தனை ஆடைகள் இருக்கு இதில் எதை விரும்புகிறா எடுத்து அணிந்தது. காரணம் அல்லாஹ் இருக்கா உலகத்தில் ஏழ்மையோடு வாழும் அல்லாவிற்காக ஆசாவாசங்களை அழைக்கி வாழ்ந்தான் அல்லா நாளைக்கு வருகிற எப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் பெருமாள் இப்படி சொல்வார்கள். இது இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு நிறைய பேர் இதுல ரொம்ப வீக்கினர் அந்நவரசு இரல் மரஹாச்சி சகுமும் மின் சகாமி இவரே மஸ்மூமும் மண் சரக்கஹு கோபல்லாஹி அசாபகுல்லா ஈமானன் எஜிதுபிஹி ஹலாவத்துஹு ஃபீ கல்பிஹி. அதாவது உலகத்துல பெண்ணை பார்க்குது இன்னைக்கு என்ன அந்த விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஒரு இஸ்லாமியா வாழ்வதற்கு சூழல் சொல்றாங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறான் பார்க்கின்ற பொழுது தவறு அதை திருத்திக் கொள்கிறான் யாருக்கா அல்லாவுக்கா. ஒரு அந்நிய பெண்ணை அல்லாவிற்காக பார்க்காமல் முகத்தை திருத்திக் கொள்கின்றான் அல்லாஹ் கொடுப்பது என்ன இந்த உலகத்தையே அல்லாஹ் கொடுக்கிறான். ஈமானுடைய உலகத்தை பொறுத்தவரை அது ஒரு பாவமே கிடையாது. இன்றைய உலகத்தின் நடவடிக்கையை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பார்த்து பாவமே கிடையாது உலகத்திலேயே சாத்தப்பட்டால்தான். எனவேதான் அப்படி சொல்றாங்க அந்நிய பெண்ணை பார்க்காமல் யார் முகத்தை திருப்பிக் கொள்கின்றாரோ ஒரு உண்மையான ஈமான்தாரியே வேற எங்க சேர வேண்டாம். இந்த ஒரு செயல்பாடு யாரிடத்தில் இருக்குமோ ரசூலுல்லாஹ் சொல்லிக்காடுறாங்க உண்மையான ஈமானிய குரம் அங்கு இருக்கு. ஈமானுக்கு என்ன ஒரு சுவை இருக்குமோ அந்த சுவை அந்த மனிதத்தில் காண முடியும். எல்லாம் விளையாடுவேன் உலகத்தில் இலாம் செய்பவர்கள் உயிரினை அடைகின்றார்கள் நமக்கு பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் பொறாமைகள் சில நேரங்களில் நாம் முன்னேறுகின்ற ஒரு ஏக்கம் சில நேரங்கள் அதற்குண்டான வியாகத்திற்குண்டான ஒரு வெளிப்பாடு நடக்காமல் போய் விடுகின்றது. ஆனால் அல்லாஹ்விற்காக ஒரு மனிதன் திரு வியாகத்தை உடலையோ உயிரையோ சொத்துக்களை எதையும் கொடுக்காமல் திரு வியாகம் அது குணாதிசயங்களை அல்லாஹ்விற்காக மாற்றிக் கொண்டான். அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அந்த தியாகத்திற்குண்டான கூலிகளை அந்த தியாகத்திற்குண்டான அடையாளங்களை இந்த உலகத்திலும் சரி நாளை வருமையில் அல்லாஹ் உயிர்வாக பொன்மடங்காக பெருக்கி தருவான். இது ரசூலுடைய சத்திய வாக்கி அல்லாஹுடைய செயல்பாடுகள் எங்கள் அன்பிற்கு அல்லாஹின் அடையாளம். முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே எல்லா மக்களிடம் தியாகங்கள் இருக்கின்றது. ஆனால் தியாகத்தின் பிறப்பில் முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம்கள் அல்லாஹிற்காக நமது தவறுகளை நமது செயல்பாடுகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய ரீதியில் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அதனுடைய அடையாளமாக நமது இந்த உலக வாழ்க்கையையும் நாளை இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி நாளை வறுமையில் உண்மையான நல்லடையாளர்களோடு ஏன் நமது அருமை நாயகத்தோடு தூரத்தில் குடிபோகக்கூடிய நல்ல தௌசிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாசல் ஜாவாமன் அஹமதுல்லாஹ் ரப்பின் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.